மாநிலங்களை வந்து 2 லட்சம் 3 லட்சம் ஊதியமாக பெறுகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனா நம்மதுல வந்து நம் ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. ஆனால் இங்கு வந்து மிகவும் குறைவாக வழங்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தினையும் பதிவிட்டது அலுவலர். அவர் பணியாற்றிய நிறுவனங்களின் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா கம்பெனியுமே திவாலான கம்பெனி தானே. இதே நிலையில் தொடர்கிற வகையில் இந்த இன்றைய நம்முடைய அரசும் தமிழக அரசும் கூட திவாலாகுங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. எல்லாம் வரலாறுமே வந்து நஷ்டத்தில் தான் விட்டு வந்திருக்கிறாரு, ஒளிய லாபத்தில் எதையுமே கொண்டு போய் விடலைங்க. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி நமக்கு வந்து எது மாதிரியான இது இப்ப ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து தலைமையிலான தமிழக அரசு முன்னாள் முதல்வர் அந்த அம்மா வந்து இது பண்ணாங்க. ஆனால் இந்த புதிய புதிய நாம கிட்ட இருந்து பிடிக்கிற இந்த 10% சிபிஎஸ் பங்களிப்பு தொகை கூட இதுவரை அங்க செலுத்தப்படவில்லை. அரசு துவாரத்தில் வந்து செலுத்திருக்கிறாங்களான்னு